அண்மையில் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தெரிவித்த கருத்திற்காக அவரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறித்த முறைப்பாட்டினை தேசப்பட்டுள்ள மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வுவிட சுமந்துள்ளவர்கள் நாங்கள் அனுரவின் பக்கம் நிற்போம் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலின் பிரசாரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்வருகின்ற 21ஆம் தேதி குறித்த தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக 21ஆம் தேதி வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதன் பின்னர் 24 மணித்தியாலங்களுக்குள் யார் ஜனாதிபதி என்பது தொடர்பாக தெரிந்துவிடும். இவ்வாறான சூழ்நிலையில் தான் அடுத்த ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வருவார் என்று கூறப்படுகின்றது. பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அண்மையில் தெரிவித்த ஒரு கருத்தில் கூட குறிப்பிட்டிருந்தார், அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் மஹிந்தவிற்கான பாதுகாப்பை நீக்கி விடுவார், அவரை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றி விடுவார், அதன் பின்னர் அவருக்கு உயிராபத்தை நேரிடக்கூடும், புலிகள் அழிந்தாலும் புலிகளின் அலைகள் அழியவில்லை, மஹிந்த ராஜபக்சே கொலை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பது போல அவர் கூறியிருந்தார். ஆகவே இவ்வாறு பலதரப்பட்டவர்களும் அனுகுமார் திசாநாயக்கா தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஜனாதிபதி ஆகிவிடுவார், அவர்தான் ஜனாதிபதி என்கின்ற அடிப்படையில் கருத்துக்களை கூறி வருவதை அவதானிக்க முடிகின்றது. இதேவேளை அனுகுமார் திசாநாயக்கா அவர்கள் எனது நண்பர் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு பிரசார முறை தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த அனுகுமார் திசாநாயக்கா அவர்கள் இவ்வாறு நண்பர் என்று கூறி இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளில் இருந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று வெளிப்படையாக ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதிலடி கொடுத்திருந்தார் அனுகுமார் திசாநாயக்கா அவர்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் தென்னிலங்கையிலாக இருக்கட்டும் வடக்கு கிழக்கில் கூட மக்கள் அனுருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை எட்டியிருப்பதை அறிய முடிகின்றது. கருத்து கணிப்பு முடிவுகளும் இதனை கூறியிருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலை தான் அண்மையில் வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்ட அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணம் உட்பட பல பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார். அப்படியான சூழ்நிலைத்தான் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். சிங்கள மக்கள் மாற்றத்திற்காக வாக்களிக்கின்றார்கள், மாற்றத்திற்கு தயாராக இருக்கின்றார்கள், அது நடந்துவிடும், ஆனால் வடக்கு மக்கள் இந்த மாற்றத்திற்கு தயாராக இல்லையே என்கின்ற எண்ணம் சிங்கள மக்கள் மத்தியில் எழுந்துவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். எனவே இந்த கருத்தை வைத்துத்தான் அதன் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் அனுரகுமார் திசாநாயக்காவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்கா என்பவர் கோட்டாபய ராஜபக்சே போல ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். அதாவது கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார், நான் தென்னிலங்கை மக்களின் வாக்குகளால் தான் நான் வெற்றி பெற்றேன், எனது வெற்றியில் வடக்கு கிழக்கு மக்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் அவர்கள் இணைந்திருக்கவில்லை, சிங்கள மக்களும் விரும்பினார்கள் அவர்கள் இணைந்திருக்கவில்லை என்கிற அடிப்படையிலே கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற அந்த காலப்பகுதியிலே ஒரு கருத்தினை பதிவிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் மாத்திரமல்ல பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்த பலரும் அவ்வாறான கருத்தை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார்கள். அது இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட கருத்து என்று அப்பட்டமாக தெரிய வந்தது. ஆனால் தற்போது அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் தெரிவித்த கருத்தையும் அந்த கருத்துடன் ஒப்பிட்டு அனுரகுமார் திசாநாயக்கா என்பவர் எப்படியான ஒரு இனவாதம் உடையவர் என்கின்ற வகையிலே சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. உண்மையிலே அனுர கூறிய தகவல் எதன் அடிப்படையில் சொன்னால், இந்த ஊழல் ஆட்சியாளர்களுக்கு முடிவு கட்டுவதற்கு, இந்த பழைய ஆட்சியாளர்களை ஓரம் கட்டுவதற்கு, அனைவருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாகத்தான் இருக்கின்றார்கள், எனவே ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள், ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள், அதாவது சுயேட்சையாக போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்க உட்பட அனைவரையுமே விரட்டி அடிக்க வேண்டும், அனைவரையும் விரட்டி அடிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது, ஆகவே அனைவரையும் விரட்டி அடித்து விட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சிங்கள மக்கள் தயாராக இருக்கின்றார்கள், அதாவது ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவதற்கு, நாட்டை வளப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளரை கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள், அதில் நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும், சிங்கள மக்கள் நாளை அதையும் எதிர்பார்ப்பார்கள், மாற்றத்தில் நீங்களும் இல்லை என்று எதிர்பார்க்க கூடும் என்கின்ற அடிப்படையில் அவர் வேறு ஒரு கருத்தியல் ரீதியாக அந்த கருத்தை முன்வைத்திருந்தார். அதாவது ஊழலற்ற ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு தமிழ் மக்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும், நாளை சிங்கள மக்கள் இப்படி ஒரு ஊழலற்ற தேசத்தை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருக்கவில்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு இருந்துவிடக் கூடாது என்பதுதான் அவர் கூறுகின்ற கருத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது என்கின்ற கருத்தை பலர் கூறி வருகின்றார்கள். இப்படியான சூழ்நிலையைத்தான் அதனை இனவாதமாக்கி அவரால் இனங்களுக்கு இடையே குழப்பம் ஏற்படுகின்றது என்று கூறி அவர் மீது தேசப்பட்டுள்ள மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் குற்றப்படுநாயக திணைக்களத்திடம் கை செய்யுமாறு கூறி ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருக்கிறார். கை செய்து தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இது சம்பந்தமாக தமிழிசை கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்தன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அனுரகுமார் திசாநாயக்கா இனவாத அடிப்படையில் அந்த கருத்தை முன்வைக்கவில்லை, அவரிடம் இனவாதம் இல்லை, அதேவேளை ஊழலுக்கு எதிராக ஒரு ஆட்சி அமைவதில், ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் அனுரகுமார் திசாநாயக்கா எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அல்லது அனுரகுமார் திசாநாயக்காவிற்கு ஆதரவாக நாங்கள் எப்போதும் நிற்போம் என்று சுமந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காணொலி சந்திக்கின்றேன், நான் நடராஜ் சஜயகாந்தன்.